இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஸ்கிரீன் பார்க்கறனால வர கண்ணுக்கு வர பாதிப்புகள் அத தடுக்கிற முறைகள் பத்தியும் விரிவா பேச போறோம்ங்க வணக்கம் நான் டாக்டர் விபி சிவகுமார் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் ஜன்யா சைல்ட் கிளினிக் சென்னை நம்ம சேனல் வந்து ஜன்யா சைல்ட் கிளினிக் இதில் குழந்தைங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக விரிவாக இன்ஃபர்மேட்டிவாகவும் பேச போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டிவி செல்ஃபோன்ஸ்லாம் பார்க்குறதுனால கண்ணுக்கு வர பாதிப்புகள் அதேமாதிரி எல்லாருக்குமே கண்ணுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு தெரியுங்க இருந்தாலும் அதை பற்றி சொல்லலான் இருக்கேங்க கண் ட்ரைனஸ் அதாவது கண் உலர்ந்து போயிடுறது கண்ணுக்கு கீழே ரெட்னஸ் மாதிரி வர்றது கண் சிவப்பாகிறது கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் வர்றது அப்புறம் கண்ணுக்கு உள்ளாரந்து ஒரு உறுத்தலாவோ இல்லை ஒரு பெயின் அழுத்துற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகிறது ப்ளஸ் ஹெட்ஏக் தலைவலி இரிட்டபிலிட்டி கொஞ்சம் மூடு டிஸ்டர்பன்சஸ் வர்றது கண்ணுடைய பவர் அதிகமாயிட்டே போகிறது டெம்பர் டான்ட்ரம்ஸ்னு சொல்கிற கோப வெளிப்பாடுகள் இது எல்லாமே கண் ஸ்ட்ரெயின் ஆகிறனால வர்றதுங்க பொதுவாக டிவி செல்ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்ம கண் ட்ரை ஆகும் கண் இரிட்டபிள் ஆகுது கண் வலி வருது இது எதுனாலன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குங்க அதாவது நம்ம ஐபால் கண் வந்து ஐபால்னு அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் அதாவது ஆரஞ்சு பழம் மாதிரியான வடிவமைப்பு உள்ளதுங்க அது எப்பயுமே அந்த எலும்பு கூட்டுக்குள்ளார ஆர்பிட்டுங்கிற எலும்புக்குள்ளார நவுந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு பொருளும் நவுந்துச்சுன்னா உராய்வு ஏற்படும் ஸோ அந்த உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி ஒரு கிரீஸ் மாதிரி படைக்கப்பட்டது தான் கண்ணீருங்க ஸோ நம்ம எவ்ரி செகண்டும் கண்ணீர் உற்பத்தியாகி நம்ம ஐபாலை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூக்கு கடியில் ஒரு குழாய் மாதிரி ஒரு அப்பாரட்டஸ் வழியாக வாய்க்கு சென்றடையுங்க இதை நம்ம எப்படி உணரலான்னா சம்டைம்ஸ் நம்ம இந்த ஐட்ராப்ஸ்லாம் போடும் பொழுது நமக்கு சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா வாய் கசக்க ஆரம்பிக்கும் ஸோ இது தாங்க டியர் ஃபிலிமோடு சேர்ந்து அந்த ஐட்ராப்ஸும் வாய்க்கு சென்றடையினால தான் அந்த கசப்பு உணர்றோம் நாம் ஸோ ஐ டியர்ஸுங்கிறது எப்பயுமே ஃபார்ம் ஆகி செக்ரீட் ஆகி கோட் ஆகி மறுபடி அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குங்க இது கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க ப்ராசஸ் நமக்கு தெரியவே தெரியாதுங்க ஸோ இப்போ வந்து நம்ம கண்ணை அந்த லூப்ரிகேட் பண்ணுறது எப்படின்னா நம்ம பிளிங்க் பண்ணுவோம் கண்ணை சிமிட்டுவோம் ஒரு நிமிஷத்துக்கு 10லிருந்து 15 தடவை வரைக்குமாவது கண்ணை நம்ம சிமிட்டுவோம் ஸோ அப்படி சிமிட்டு போகும்பொழுது நம்ம ஒரு கிரீஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு லூப்ரிகேட் பண்ணுற மாதிரி டியர் ஃபிலிம் கோட் ஆகும் அதே நம்ம இந்த டிவி செல்ஃபோன்லாம் பார்க்கும் பொழுது நாம் அதில் க்ளூடாகி பார்ப்போம் அதாவது அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஆகி பார்க்கும் பொழுது நாம் ஒரு நிமிஷத்துக்கு பிளிங்க் பண்ணுற நேரம் வந்து 3லிருந்து 5 தடவை தாங்க ஸோ இந்த மாதிரி கம்மியான நேரங்கள் நாம் பிளிங்க் பண்ணுறனால அந்த டியர் ஃபிலிம் உற்பத்தி ஆகாது உற்பத்தி ஆனால் கூட அந்த ஐபாலை கோட் பண்ணாது இதனால் கண் உலர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவி செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ண பிறகு அவங்க கண் ட்ரையாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கடி பிளிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க டியர் ஃபிலிமை கோட் பண்ணுறதுக்காக அப்படி பிளிங்க் பண்ணுறது நாளடைவில் அவங்களுடைய ஹேபிட்டாகவும் ஃபார்ம் ஆயிரும் நம்ம நிறைய அடல்ட்ஸ்லாம் கூட பார்ப்போங்க வித்தவுட் எனி ரீசன்ஸ் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த ட்ரைனஸை அதை அவங்க போக்குறதுக்காக அவங்க ரிலீஃப் பண்ணுறதுக்காக பிளிங்க் பண்ணி அதுவே ஹேபிட்டாக மாறி இருக்குங்க ஸோ கான்ஷியஸாக நம்ம என்ன சொல்லுவோம் அட்லீஸ்ட் டிவி கேஜஸ் பார்க்கும்பொழுது பிளிங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம் அப்புறம் டிவி ஸ்க்ரீன்ஸ் பார்க்கும்பொழுது ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்க சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ண சொல்லலாங்க இந்த மாதிரி ஒருவேளை கண்ணை அடிக்கடி சிமிட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் இப்போ நிறைய வருதுங்க ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் மாதிரி 1-2 ட்ராப்ஸ் போட்டுவிட்டோம்னா அந்த கண் லூப்ரிகேட் ஆகி சரியாயிருங்க இந்த கண் பாதிப்புகள்லேருந்து நாம் எப்படி நம்மளை நாமளே தற்காத்துக்கலாங்கிறத பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் டிவி கம்ப்யூட்டர்ஸை எவ்வளோ தூரமாக வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரமாக வச்சு பார்க்கலாங்க பட் செல்ஃபோன் டேப் பார்க்கும்பொழுது ரொம்ப தூரத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 25 இன்ச்சஸ் ஆகுது டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பாருங்கன்ட்டு 25 இன்ச்சஸ்னால் நம்ம ஒரு கை அளவுங்க ஒரு ஆர்ம் லென்த்து வந்து இருக்கணும் நமக்கும் கேட்ஜெட்ஸ்க்கும் நடுவில் கம்ப்யூட்டர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 30-40 இன்ச்சஸ் கூட விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் பட் தவிர்க்க முடியாத செல்ஃபோன் டேப் எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இல்லாத இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம செல்ஃபோனில் குழந்தைங்க பார்க்குறாங்க கிளாஸஸ் கவனிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வாட் தே கேன் கீப் எவ்வளோ தூரம் அவங்களால வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சு பார்க்க சொல்லுங்கள்
அதுக்கப்புறம் குழந்தைகளை எப்பயுமே அப்ரைட் பொசிஷனில் உட்காந்து டிவியோ செல்ஃபோன்ஸோ பார்க்க சொல்லுங்கள். உட்காந்து பார்க்கணும், படுத்துட்டு பார்க்கக்கூடாது. கை தலையும் கழுத்தும் வேறு பொசிஷனில் மடங்கி பார்க்கக்கூடாது. நெக்கும் செஸ்ட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்க்ரீனை பார்க்கணும். அப்புறம் நம்ம கண் வந்து ஸ்க்ரீனோடைய லெவலில் இருக்கணும். மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. கண் அட் த லெவல் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஐ ஸ்ட்ரெயினும் ஹெட்ஏக்கும் நெக் பெயினும் வராமல் நம்மளை பார்த்துக்குங்க. கான்ஷியஸாக அடிக்கடி பிளிங்க் பண்ணுங்கள். நம்ம ஸ்க்ரீன் பார்க்கும்பொழுது டிவி பார்க்கும்பொழுது ரொம்ப மூழ்கிடாமல் அப்பப்போ கொஞ்சம் பிளிங்க் பண்ணுறத நம்ம பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்க்ரீனோட லைட் இருக்கு இல்லைங்களா, இப்போ டிவி கம்ப்யூட்டர் செல்ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஹாலை பிரைட்டாக வச்சுட்டு பாருங்கள். நம்ம ஸ்க்ரீனில் வர்ற லைட்டு ஹால் லைட்டை விட பிரைட்டாக இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஸ்க்ரீனுடைய வெளிச்சம் ரூமுடைய வெளிச்சத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. சுற்றியும் வெளிச்சமாக இருக்கணும், ஸ்க்ரீனுடைய வெளிச்சம் கொஞ்சம் மங்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு கண் ஸ்ட்ரெயின் ஆகாது. இப்போ செல்ஃபோன்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அதில் பிரைட்னஸ் லெவலை நாம் எவ்வளோ மினிமம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம். சிலதில் செட்டிங்ஸ் இருக்குங்க, நைட் மோடு, டே லைட், டே மோட், நைட் மோடுன்னு இருக்கும். முடிஞ்சதுன்னா அதை நைட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஸ்க்ரீனில் வர்ற வெளிச்சம் கம்மியாக வரும். ஸ்க்ரீனில் வர ப்ளூ ரேஸ்னு சொல்கிறேன், ஹார்ம்ஃபுல் ரேஸ் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் நம்ம டிவி கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஸ்க்ரீனில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் எந்தவித பிளரும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. அதை க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் சில நேரங்களில் டர்ட் படிஞ்சிரும், டஸ்ட் படிஞ்சிரும், நம்ம கைரேக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அதில் போயிருக்குங்க செல்ஃபோன்லாம். ஸோ இதை நம்ம தொடச்சிட்டு பார்க்கணும். ஏன்னா இதோடு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு விசிபிளாக பிக்சர் கிளியராக தெரிஞ்சாலும் அது ஐ ஸ்ட்ரெயினை அதிகரிக்குங்க. சில குழந்தைங்க கண்ணாடி போட்டிருப்போம், ஈவன் அடல்ட்ஸ் கூட ஸ்பெக்ஸ் போட்டிருப்போம். ஸ்பெக்ஸை ரெகுலராக நாம் அதில் இருக்கிற நம்ம ஸ்பெக்ஸில் தான் நம்மளுடைய கைரேகை ஈஸியாக படியுங்க, எண்ணெய் படியும். ஸோ இதையெல்லாம் நம்ம தினமே க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டர் சொல்யூஷன் வச்சு அந்த ஐக்கு துடைக்கிறதுக்கான கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சிட்டு நம்ம உட்காந்து பார்க்கணும். முக்கியமாக கிட்ஸ் உட்காரும்பொழுது நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணுங்க. நம்ம ஸ்பெக்ஸை அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கையால் ஸ்பெக்டக்கிள்ஸை தொடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி வைக்கணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ்ஸு டிவி நிறைய நேரம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மினிமலாக அட்லீஸ்ட் ஐ எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவாங்க. ஐ எக்ஸசைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பிளிங்க், ஐ பிளிங்க் பண்ணுறதுங்க. ஐயை ஃப்ரெக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணுறது, கண்ணை சிமிட்டுறது, அதுக்கப்புறம் கண் ரெண்டு நம்ம பாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பாம்ஸையும் வச்சு ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பாம்ஸை வச்சுக்கும் பொழுது ஒரு கூலிங் சென்சேஷன் கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு 1 to 2 minutes கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய பாம்ஸ் அந்த உள்ளங்கையை வந்து அதில் அழுத்தி வச்சு இருக்கும்பொழுது நமக்கு ஒரு 1 to 2 minutes அது ஐக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. அதில் நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும்னா, நம்ம கண்ணை மூடிட்டே கையில் உள்ளங்கையில் வச்சுருக்கும் பொழுது நமக்கு விஷுவலாக ஒரு லைன்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குங்க. ஒரு ஜியாமெட்ரிக்கல் லைன்ஸ், ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மாதிரி வர்றதை நம்ம ஃபீல் பண்ணுவோங்க. அந்த நேரம் வரைக்கும் ஐஸை வச்சோம்னா ஐக்கு அது கூலிங் கொடுக்கும், ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஐபால்ஸுங்க, அதாவது கண்ணை ரெண்டு கண்ணையும் ஒரு இந்த 180 degrees ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பக்கமாக. ஸோ வலது பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா வலது பக்கம் எவ்வளோ மேக்ஸிமமாக நம்மளால் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மேல் நோக்கி 90 degrees உச்சியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஐபாலை நம்ம ஒரு 10 to 15 times முடிஞ்சதுன்னா ரோட்டேட் பண்ணிவிட்டு ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்தோம்னா ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாகும், ஹெட்ஏக் வராதுங்க. மிக முக்கியமானது ஜென்ரல் ஹெல்த் டிப்பும் கூட ப்ளஸ் ஐ ஹெல்த்துக்கும் அது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஈட் ஹெல்த்தி, நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது, நல்ல தூக்கம், ஸ்லீப் வெல், ஸ்லீப் அடிக்குவேட்லி, அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய டைம் பிரேக் எடுக்கிறதுங்க. ஆன்லைன் கிளாஸஸில் இன்டர்வல் டைம்னு கொடுக்கும்பொழுது கட்டாயம் அந்த குழந்தைகளை எந்திரிச்சு வெளியில் வர சொல்லுங்கள், ஏதாவது இன்டராக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசிகிட்ருங்க, அதுக்கப்புறம் போய் ஸ்க்ரீனில் உட்கார சொல்லுங்கள். அந்நேரம் உட்காந்துட்டு அவங்க பழைய நோட்ஸை காப்பி பண்ணுறதும் ஸ்க்ரீனில் விளையாடுறதும் பண்ண வேண்டாங்க. மிக மிக முக்கியமானது 20-20-20 ரூலுங்க. அது என்ன 20-20 ரூல்னு பார்த்தீங்கன்னா, நாம் கான்ஸ்டண்ட்டாக 20 நிமிஷம் டிவியோ செல்ஃபோனோ கேட்ஜெட்ஸோ பார்த்துட்டு இருந்தோம்னா கட்டாயமாக ஒரு 20 seconds பிரேக் எடுக்கணுங்க. 20 seconds பிரேக் எடுத்து 20 feet தூரத்தில்,
அதாவது நம்ம வீட்ல இருந்து ஒரு பக்கத்து வீடு தூரம் இல்லாட்டி நம்ம வீட்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் வால் தூரம் அளவுக்காவது வெளியில இருக்கறத பார்க்க வேண்டியிருக்குங்க சோ 20 நிமிஷம் 20 செகண்ட் பிரேக் 20 அடி தூரத்துல இருக்கறத நாம பார்க்கணும் இது ஏன் 20 செகண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான மினிமம் டைம் 20 செகண்ட்ஸ்ங்க நீங்க 1 நிமிஷம் பிரேக் எடுத்தாலும் பரவால பட் அட்லீஸ்ட் 20 செகண்ட் பிரேக் எடுங்க கண்ணு குவிஞ்சே பாத்திட்டு இருக்கும் பொழுது ஐக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் நம்ம செல்போனோ கம்ப்யூட்டரோ பார்க்கும் பொழுது நம்ம கண்ணில இருந்து போற ரேஸ் வந்து குவிஞ்சு குவிஞ்சு அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க சோ அப்ப அதுக்கு ஐ ஸ்ட்ரெயின் பில்ட் அப் ஆகும் அது அதை விட்டுட்டு நம்ம தூரமா பார்க்கும் பொழுது ஐக்கு ரிலாக்ஸ் ஆகற டைம் கிடைக்கும் சோ அதனால தான் 20 minutes நாம கான்ஸ்டன்ட்டா பார்த்தா 20 seconds break 20 feet தூரத்துல இருக்குறது சரி இதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் break எடுத்து போய் தண்ணி குடிக்கறதோ வெளி வேலைகள் ஏதாவது இருக்காங்கறத பத்தி யோசிச்சிட்டு நாம திருப்பி பண்ண ஆரம்பிக்கலாங்க ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய அடுத்த வீடியோல இந்த ஸ்கிரீன் டைமை அடல்ட்ஸ்க்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி கம்மி ஆக்குறதுக்கான டிப்ஸ் பத்தி பேசலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ங்க உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டடுங்க தேங்க்யூங்க